தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தொடர்பான பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முதலீடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் உங்கள் மாவட்டங்களில் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். இதுக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் தேவைப்படாதுங்க. கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அன்றாடம் மக்களால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளுங்க. ரொம்ப வந்து சுகாதாரமாக, ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான். எப்படி தயாரிக்கிறது, இந்த மிஷினரி எங்கே வாங்கணும், இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய உபயோகமான தகவல்கள் இந்த பதிவில் 2-3 நிமிடங்களுக்குள்ளார நிச்சயம் ஒரு யோசனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இப்போ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, இது என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பிஸ்னஸ் மூலமாக மாதம் நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிச்சயம் நம்மளால் வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுங்க. இந்த பிஸ்னஸ் நம்ம மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் 10-11 நம்ம கடந்து போயிருப்போம். இந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 மிஷினரி நம்ம வாங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 2 மாடல் டைப் ஆஃப் மிஷின் இருக்குது. இதில் எந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப்புங்க, 12,000 ரூபாய். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடையில் விளம்பரப்படுத்தி அது வந்து 20,000 ரூபாய், ஒரு ஸ்டால் மாதிரி வரும், அது 20,000 ரூபாய். ஸோ இந்த 2 மிஷினுமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட மேனுஃபேக்சர் வந்து நிறைய பேர் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இந்தியா மார்ட் வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்வீட் கார்ன் மேக்கிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளைஸ் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா மார்ட்டுங்கிறது ஒரு பெரிய வெப்சைட்டுங்க. எல்லா மேனுஃபேக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க தயார் பண்ணுற உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து அங்கே விற்பனை கொண்டு வராங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாடல், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மிஷினரியை செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் நமக்கு ஸ்வீட் கார்ன் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும். மொத்தமாக எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவட்டங்களில் இருக்கிற பெரிய பெரிய சந்தைகளில் போயிட்டு நீங்கள் கொள்முதல் பண்ணலாம். அல்லது இந்த ஸ்வீட்கான உற்பத்தி பண்ற விவசாயிகள்கிட்ட போய் நேரடியாக நீங்க கொள்முதல் பண்ணலாம். அல்லது இந்தியா மார்ட் வெப்சைட் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸ்வீட்கான் சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா அங்க வந்து நிறைய மேனுஃபேக்சரர் சப்ளைஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணி கிலோ வந்து ஒரு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளார நல்ல தரமான ஸ்வீட்கான நீங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை இன்னைக்கு நீங்க உற்பத்தி பண்ணலாம், நீங்க சேல் பண்ணலாம். மக்கள் கூடுற இடங்கள்ல பஸ் ஸ்டாண்ட், ஷாப்பிங் மால், தியேட்டர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி மக்கள் கூடுற இடங்கள்ல பெரிய பெரிய பசார்ல அந்த இடங்களில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. சரி, இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு சின்ன ரிப்போர்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க ப்ராஃபிட் ரிப்போர்ட்டுங்க, 4 ஸ்வீட்கார்ன் நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அந்த 4 ஸ்வீட்கார்னில் நீங்கள் 8 கப்பு தயார் பண்ணலாம். 1 கப்பு நீங்கள் 20 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அப்போது இதன் மூலம் நமக்கு 160 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஒரு 20 ரூபாய் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது மசாலா ஐட்டம்ஸு, மற்றபடி வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா ஒரு 20 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு நமக்கு 15 ரூபாய் வருமானம் கிடைக்குங்க.
ஆக நம்ம ஒரு நாளுக்கு 200 கப் சேல் பண்றோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்ங்கிறது சாதாரணமாக நமக்கு கிடைக்குங்க. எந்த இடத்துல இந்த கடையை போடுறோம், எந்த இடத்துல அந்த ஸ்டாலை ஃபிக்ஸ் பண்ணுறத பொறுத்திருக்கு. வெட்டிங் ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அங்கெல்லாம் நீங்கள் ஆர்டர் பிடிக்கலாம். அல்லது பெரிய பெரிய தியேட்டர், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பஜார், மெயின் பஜாரில், மார்க்கெட்ஸில், பஸ் ஸ்டாண்டில், அதுக்கப்புறம் மக்கள் கூடுற எல்லா இடங்கள்லையும் இந்த பிஸ்னஸை நீங்கள் இன்றைக்கி உங்கள் மாவட்டங்களில் தொடங்கலாங்க. இதுக்கு எந்த வித ட்ரைனிங்கும் இல்லை. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸை பண்ணுறது மூலமாக குறைந்தது ஒரு 50,000 1,00,000 ரூபாய் நீங்கள் வருமானம் நிச்சயம் பார்க்கலாங்க. சரி, இந்த மிஷின்லாம் எங்கே வாங்கணும், இதுக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த பதிவில் நான் சொல்ல நினச்ச தகவல் இதுதான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூட விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.